நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உணவு தான் நமக்கெல்லாம் மருந்தா இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு புற்றுநோய் எடுத்துக்கிட்டால் கூட நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தான் மருந்து கொடுத்துருக்குறாங்க அந்த சமையல் அறைதான் அன்றைக்கு மருத்துவமனையாக இன்னைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய மருந்துகளில் உணவுகளில் முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா எஞ்சியை சொல்லலாம் வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அந்த வெள்ளை பூண்டுக்கு இருக்கிறது மிளகு போன்ற ஒரு முறிவு உணவுப் பொருள் இருக்கவே முடியாது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக உணவு தான் நமக்கெல்லாம் மருந்தாக இருந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவமனைகளும் அன்றைக்கு கிடையாது இவ்வளவு மருத்துவர்களும் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவ பரிசோதனைகளும் அன்றைக்கு கிடையாது அன்றைக்கு பார்த்திங்கன்னா நோயை எப்படி கணிப்பாங்க எவ்வளோ நோய் இருந்தது அப்படின்னு கேட்டால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது ஒவ்வொரு உறுப்பிலையும் இப்போ மூளை எடுத்துக்கிட்டால் மூளையில் எத்தனை நோய்கள் ஏற்படுகிறது கண்ணை எடுத்துக்கிட்டால் கண் உங்களுக்கு தெரியும் ஒதே நாலஞ்சு தான் கண்ணில் இருக்குது அப்படின்னு நினப்பீங்க தொண்ணூற்றி ஆறு வகை கண்ணோய்கள் இருக்குன்னு சொல்லி அதாவது படிப்பறிவு இல்லாத காலத்தில் நவீன அறிவியல் வராத காலங்களில் புரியாத காலங்கள்லேயே கண்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி சுரங்களை எடுத்துக்கிட்டால் காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காய்ச்சல் எடுத்துக்கிட்டால் அறுபத்தி நாலு வகை காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பிலையும் எத்தனை வகையான நோய்கள் ஏற்படும் தீரும் நோய்கள் எவை தீராத நோய் நோய்கள் எவை என்பதையெல்லாம் அன்றைக்கே கணித்து எப்படி அந்த நோயை வந்து அவங்க கணிச்சு அதுக்கு வைத்தியம் பண்ணாங்க அப்படின்னா என் வகை தேர்வு என்று சொல்லக்கூடிய நா நிறம் மொழி விழி ஸ்பரிசம் மலம் மூத்திரம் நாடி இந்த எட்டை வச்சு தான் நோயை கணிச்சு அந்த நோய்களுக்கு தக்கவாறு மூன்று நாளைக்கு மருந்து கொடுப்பாங்க அதிகபட்சமாக ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மருந்து கொடுப்பாங்க அதிகபட்சம் புற்றுநோய் எடுத்துக்கிட்டால் கூட நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தான் அன்றைக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா புற்றுநோயும் தீருமா அப்படின்னு கேட்டால் அதையும் சு இந்த வகையான புற்றுநோய்கள் இந்த நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் தீரும் இந்த நிலையில் இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் இந்த வகையான புற்றுநோய்கள் தீராது என்பதையெல்லாம் மிக தெல்ல தெளிவாக நம்மளுடைய சித்தர்கள் அன்றைக்கே வகுத்து சொன்ன மருத்துவ முறை தமிழ் மருத்துவ முறை என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவம் உணவே மருந்துன்னு சொன்னாங்க அந்த உணவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம வீட்டில் மிக மிக முக்கியமான பகுதி எல்லோரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்ன எதுன்னு கேட்டால் எல்லோரும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பூஜை அறை அப்படின்னு சொல்லுவீங்க அதை விட மிக முக்கியமானது சமையல் அறை அந்த சமையல் அறையில்தான் தான் இந்த சரீரம் சரீரம் என்று சொல்லக்கூடிய உடம்பு நலமாக வாழ்வதற்கு நலமாக இருப்பதற்கு நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான மூலப்பொருட்கள் அந்த சமையல் அறையில் தான் இருக்கிறது அந்த சமையல் அறைதான் அன்றைக்கு மருத்துவமனையாக நலம் தரும் மருத்துவமனையாக நலம் தரும் உணவகமாக அன்றைக்கு இருந்தது நம்ம முன்னோர்கள் மருந்தின்றி நோயின்றி நீண்ட ஆயுளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரம் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் அறையே மருத்துவமனைன்னு சொல்லிட்டோம் உணவு தான் மருந்துன்னு சொல்லிட்டோம் அது எப்படி நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அது பயன்படுது அப்படின்னு நீங்கள் எல்லாேருமே கேட்கலாம் ஏன்னா நம்ம யாரும் மருந்து சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இல்லை நம்ம முன்னோர்களெல்லாம் வந்து எந்த மருந்தையும் அவங்க சாப்பிட்டதில்லை சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவு பொருட்களை சாப்பிட்டு தான் அவங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அதுதான் சான்று ஏன்னா நூறு வயசு வரலையும் வாழ்ந்துருக்காங்க அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கிடையாது பரிசோதனை கிடையாது நோய் வரல ஆனால் நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படி அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா சமையலறையில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய மருந்துகளில் உணவுகளில் முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா எஞ்சி சொல்லலாம் அதுக்கு அழகாக ஒரு பழமொழி கூட இருக்குது காலையில் எஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்மை கோளை ஊன்றி குறுகி நடப்பவர் கோளை வீசி குழாவியை நடப்பாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க காலையில் இஞ்சி அப்படின்னு சொன்னால் இஞ்சிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஞ்சி வந்து ஒரு காய காயம் என்றால் உடம்பு கற்பம் என்றால் நரை திரை மூப்பு பிணி மரணம் அதாவது சாவு என்று சொல்வார்கள் இந்த ஐந்தும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இஞ்சிக்கு இருப்பதால் தான் அதை காயக்கற்ப உணவுப் பொருள் என்று நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலையில் இஞ்சி அப்படின்னா அந்த இஞ்சியை எடுத்து மேல்தூளை நீக்கிட்டு அதை நல்ல அம்மியில் வச்சு அரைச்சு அதிலிருந்து ஒரு ஐந்து எம்எல் சார் எடுத்து இஞ்சி சார் எடுத்து அதை வந்து ஐந்து எம்எல் தேன் கலந்து காலையில் வெறு வயிற்றில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் இந்த காயமென்ற உடலை கற்பமாக நரை திரை மூப்பு பிணி மரணம் வராமல் தடுக்கக்கூடும் என்று தான் அதை சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் கடும்பகல் சுக்குன்னு சொல்லுவாங்க இந்த கடும்பகல் சுக்குன்னா அந்த சுடு சாத்தில் போட்டு நெய் போட்டு லேசாக உப்பு கலந்து அதை எடுத்துக்கிட்டால் இந்த அகடு என்று சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு இருக்கிறது அதே போல் இதயத்தை பா பாதுகாக்கக்கூடியது நுரையீரல் நோய்களை தீர்க்கக்கூடியது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது ரத்த கொழுப்பை நீக்கக்கூடியது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து இதே குணமுள்ள பூண்டு வெள்ளைப்பூண்டு மிகச்சிறந்த உணவுப் பொருள் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இல்லாத ஆல்கலைட்ஸே கிடையாது இதயத்துக்கு மிகச்சிறந்த மருந்து மூளைக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியது போல் வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அந்த வெள்ளை பூண்டுக்கு இருக்கிறது அதனால தான் அந்த காலத்தில் அசைவ உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சேர்ப்பாங்க அப்படி அதில் கொழுப்பு இருந்தால் கூட என்னாகும் இதனுடைய காரத்தன்மை அந்த கொழுப்பை எரித்துவிடும் அதனாலே உடம்புல எந்த ஒரு நோயும் ஏற்படான்னு சொல்லுவாங்க அதே போல் இப்போது வயிற்றில் புண்ணு இருக்குது மழைக்கெட்டு பிரச்சனையாக சர்க்கரை நோயாக வீட்டு சமையல் இருக்கக்கூடிய வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து வெந்தயம் போன்ற ஒரு மிகச்சிறந்த உணவுப் பொருள் இருக்கவே முடியாது சர்க்கரை நோயாளிகள் இன்சுலின் ஊசி போட்டுக்கிட்டாலும் சரி இருபது வருடம் முப்பது வருடம் நாற்பது வருடம் சர்க்கரை நோய் இருந்தாலும் கவலை இல்லை நீங்கள் ஆங்கில மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதே ஊசி போடும் பொழுதே இந்த வெந்தயத்தை வேண்டியளவு எடுத்து அதை ஊற வைத்து முளை கட்டி அதை முளை கட்டின பிறகு நிழலில் எடுத்து உலர்த்தி நன்கு அரைத்து வைத்து கொண்டு காலை மதியம் இரவு மூன்று வேளையும் ஐந்திலிருந்து பத்து கிராம் சுடு தண்ணியில் அதை கலந்து எடுத்துக்கிட்டா சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தால் இரத்த சோகை வயிற்று புண்கள் மலக்கட்டு பிரச்சனை அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை நோய் அதே போல் இரத்த கொழுப்பு இதயத்துக்கு இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை அடங்கியது தான் வெந்தயம் போல் கருவேப்பிலை மிகச்சிறந்த உணவுப் பொருள் பெண்களின் கருப்பை நோய்களுக்கு இரத்த சோகைக்கு கண்களுக்கு தலை முடி நரைக்காமல் இருப்பதற்கு பேநீர் பொடுகு வராமல் இருப்பதற்கு மிகச்சிறந்த உணவுப் பொருள் போல் சமையல் அறையில் பார்த்திங்கன்னா ஓமம் சொல்லலாம் சீரகம் சொல்லலாம் மிளகு சொல்லலாம் மிளகு சொல்லுவாங்க அழகா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட நம்ம சாப்பிடலாம் வாங்க மிளகு போன்ற ஒரு விஷமுறிவு உணவுப் பொருள் இருக்கவே முடியாது உணவில் எந்த ஒரு விஷம் இருந்தலாம் இருந்தால் கூட அதை வந்து முறிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மிளகு இருக்குது அதனால தான் சொல்லுவாங்க பத்து மிளகு இருந்தால் பகை மணி வீட்டிலும் உணலான்னு சொல்லுவாங்க இப்படி நாம் கொண்டே போகலாம் உணவு பொண்ணுடைய முக்கியத்துவத்தை எனவே உணவு தான் மருந்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு இந்த நிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லோருமே உடனே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அந்த மாதிரி இன்றைய உணவு முறை மாற்றங்கள் இன்றைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் இன்றைய மனநிலை இது எல்லாமே அதே போல் இன்னைக்கு உடல் உழைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லக்கூடிய அந்த உடல் உழைப்பே கிடையாது ஏன்னா உட்கார்ந்த இடத்துல தான் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட வேலை பார்த்துட்ருக்குறாங்க தொடர்ச்சியாக வேலை பார்க்குறாங்க ஸோ உடல் உழைப்பு என்பது இந்த உடல் உறுப்புகளுக்கு இயக்கம் என்பது இல்லாமல் இருப்பதும் இன்னைக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் அதே போல் மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தினால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ நோய்கள் இதய நோயிலிருந்து சர்க்கரை நோயிலிருந்து வ வயிற்றுப்புண்கள் என்று சொல்லக்கூடிய அல்சர் நோயிலிருந்து தூக்கமின்மையிலிருந்து பல்வேறு நோய்கள் இந்த மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடியது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் நம்ம முன்னோர்கள் எப்படி ஆண்டுகளுக்கு மேலாக மனிதனுடைய ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபது ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுள் காலம் ஆனால் இன்றைக்கி இந்த நூற்றி இருபது ஆண்டுகள் முழுமையாக நம்மளால் வாழ முடிகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக எல்லோருமே இல்லை என்ற பதில்தான் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் அதையெல்லாம் நாம் திரும்ப பெற வேண்டும் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நாம் அடைய வேண்டும் அவர்களுடைய உணவு முறையை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்கள் எப்படி நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்களோ அதை நாம் அடைய வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் நாம் அடைய வேண்டுமென்றால் உணவுதான் மருந்து சமையல் அறைதான் மருத்துவமனை உடல் உழைப்பு தான் மருந்து மன மகிழ்ச்சி தான் மருந்து இந்த தத்துவத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் மனதில் அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை நிச்சயமாக நோயின்றி அவர்களால் வாழ முடியும் மருந்து இல்லாமல் வாழ முடியும் நீண்ட ஆயுள் மனிதனுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த நீண்ட ஆயுளை பெற முடியும் அந்த வாழ்க்கை முழுமையான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் எனவே இந்த நிலையில் சமையல் அறைதான் மருத்துவமனை என்பதை மீண்டும் வலியுறுத்தி உங்கள் அனைவருக்கும் உணவே மருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்